வணக்கம். அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கும் ஒகி புயலால் உயிரிழந்தோர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒகி புயல் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரின்ஸ் ஆகியோரின் கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். ஒகி புயலுக்கு முன்னதாகவே கன்னியாகுமரி மீனவர்களுக்கு தகுந்த எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன என்றும் திசை மாறி பிற மாநிலங்களுக்கு சென்ற மீனவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் டீசல் மற்றும் உணவுப்படி வழங்கப்பட்டு அழைத்து வரப்பட்டனர் என்றும் விளக்கமளித்தார். மேலும் ஒகி புயலால் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீனவர்களின் பாதுகாப்பு கருதி மீனவர்களுக்கு கம்பியில வயர்லெஸ் கருவி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். ராதாபுரம் தொகுதி மணக்குடியில் அங்கன்வாடி மையம் அமைப்பது குறித்த ஐஎஸ் இன்பதுரை அவர்களின் கேள்விக்கு மாண்பு சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா அவர்கள் அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அங்கன்வாடி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கமளித்தார். ஓமலூர் தொகுதியில் புதிய கல்லூரி அமைக்க அரசு முன்வருமா என்ற திரு எஸ் வெற்றிவேல் எம்எல்ஏ அவர்களின் கேள்விக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அவர்கள் சேலத்தில் போதிய கல்லூரிகள் உள்ளன, இருப்பினும் தொலைதூர காரணமாக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்தார். மேலும் ஆயக்குடியில் பெண்கள் கல்லூரி அமைப்பது குறித்த காங்கிரஸ் தலைவர் ராமசாமி அவர்களின் கேள்விக்கு வரும் காலங்களில் ஆயக்குடியில் கல்லூரி அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பதிலளித்தார். மின்னணு குடும்ப அட்டை குறித்த செயற்குறிப்பு அரசிடம் உள்ளதா என்ற திரு ஜே ஜி பிரின்ஸ் அவர்களின் கேள்விக்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்கள் தமிழகத்தில் 99 விழுக்காடு ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு விட்டன என்றும் 412,722 ஸ்மார்ட் கார்டுகள் அச்சிட்டு விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் விளக்கமளித்தார். வனங்களை பாதுகாப்பது குறித்து திரு கு பிச்சாண்டி அவர்களின் கேள்விக்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள் சந்தன மரக்காடுகளுக்காக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் ஒய் பிரகாஷ் அவர்களின் கேள்விக்கு யானைகளால் விவசாய நிலங்கள் பாதிக்காமல் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் பதிலளித்தார். சட்டப்பேரவையின் மாற்றுத் தலைவர்களாக ராஜன் செல்லப்பா, நரசிம்மன், சண்முகநாதன், குமரகுரு, குணசேகரன் மற்றும் ரவி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு பி தனபால் அவர்கள் அறிவித்தார். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். சட்டப்பேரவையில் இன்று